ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் அனாக்சைஸ் லேர்னிங்லேருந்து அருள்குமரன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செஷன் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கண்டினியூவஸ் கிளாஸ் எப்படி வந்து நம்ம ப்ரோக்ராமிங் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணுறது லாஜிக்கல் திங்கிங் ஃப்ளோ சார்ட் எப்படி போகிறது அடுத்தது வந்து அதையே ஒரு லாங்குவேஜில் எப்படி அப்ளை பண்ணுறது ப்ரோக்ராம் லேர்ன் பண்ணோன்றவங்களுக்கு இது வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல டியூட்டோரியலாக அமையும் ஓகேங்களா இன்றைய செஷன் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு வேரியபிள் கான்ஸ்டன்ட்னா என்ன ஒரு இன்புட் அவுட்புட் அதை சிம்பிளான ஒரு ப்ரோக்ராமுக்கு வாங்கிட்டு அதை எப்படி ஃப்ளோ சார்ட்டாக மாற்றுறது அடுத்தது நம்ம ஃப்ளோ சார்ட்டாக போட்ட ஒரு விஷயத்தை எப்படி வந்து ஒரு லாங்குவேஜில் நம்ம வந்து பைத்தான் எடுத்து எப்படி வந்து எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கறது மாதிரி விஷயங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த செஷன் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா யாரெல்லாம் ப்ரோக்ராம் லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதாவது ஒரு சிக்ஸ்த்து படிக்கிற ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொண்டு எல்லாருமே இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அவங்களால கண்டிப்பாக ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் வந்து இந்த கண்டினியூஸ் செஷன் நீங்கள் அட்டென்ட் பண்ணீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஒரு ப்ரோகாமராக மாற முடியும் அப்படின்றது உறுதியான ஒரு விஷயம் ஓகேங்களா வாங்க நம்ம செஷனுக்குள்ளே போகலாம் இந்த கிளாஸஸ் கண்டினியூஸாக நீங்கள் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகேங்க வாங்க செஷனுக்கு போகலாம் வேரியபிள் அண்ட் கான்ஸ்டன்ட் அதை பற்றி பார்க்க போகிறோம் ஓகேங்களா இதெல்லாம் நான் லாஜிக்கல் திங்கிங் கிளாஸ் ஃபஸ்ட்டு ரெண்டு லெசன்லேயே நான் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் நீங்கள் இப்போ கொஞ்சம் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸுக்கு போய்க்கலாம் ஓகேங்களா இப்போ உதாரணமாக வேரியபுல் அண்டு கான்ஸ்டன்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகேங்களா இப்போ வேரியபிள் கான்ஸ்டன்ட் அதை பற்றி ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம் இப்போ ஒரு ஈக்குவேஷன் ஒன்று இருக்குது ஓகேங்களா இப்போ ஒய் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் அப்படின்னு இருக்குது ஓகேங்களா இந்த ஈக்குவேஷன் பொறுத்தவரைக்கும் ஒய் ஈக்குவல் டு த்ரீ எக்ஸ் ஓகேங்களா அதாவது எக்ஸினுடைய த்ரீ டைம்ஸ் தான் ஒய் அப்படின்னு நம்ம சொல்ல வரோம் கரெக்டா இப்போ இந்த இடத்துல எக்ஸ் ஈக்குவல் டு ஒன்று அப்படின்னு வச்சுக்கங்க அப்போ ஒயினுடைய வேல்யூ என்ன வருது த்ரீ இன்ட்டு ஒன் அதாவது த்ரீ வருது கரெக்டாக ஒய் ஈக்குவல் டு த்ரீன்னு கிடைக்குது இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஃபைவ்னு வச்சுக்கங்க அப்போ ஒய் உங்களுக்கு என்ன கிடைக்குது த்ரீ இன்ட்டு ஃபைவ் தட் இஸ் ஈக்குவல் டு ஃபிஃப்டீன் ஒயினுடைய வேல்யூ ஓகேங்களா இப்போ எக்ஸனுடைய வேல்யூ ஒன்றுன்னு இருக்கக்குள்ள ஓகேங்களா ஒயினுடைய வேல்யூ நமக்கு என்ன கிடைச்சிது த்ரீ அப்படின்னு கிடச்சிது அதே மாதிரி எக்ஸ்னுடைய வேல்யூ ஃபைவ்னு இருக்குல்ல ஒயினோட வேல்யூ ஃபிஃப்டின் கிடச்சிது இந்த ரெண்டு ஃபார்முலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்னோட வேல்யூ ஒன்றுன்னு கொடுக்கக்குள்ளேயும் இந்த த்ரீ இருக்குது இல்லையா இந்த த்ரீ த்ரீயாக தான் இருந்தது எதுவும் சேஞ்ச் ஆகலை ஓகேங்களா அதேமாதிரி எக்ஸனுடைய வேல்யூ ஃபைவ் அப்படின்னு கொடுக்கக்குள்ளேயும் இந்த த்ரீ த்ரீயாக தான் இருக்குது அப்போ இந்த ஈக்குவேஷன் பொறுத்தவரைக்கும் இந்த எக்ஸ் ஒய் ரெண்டுமே வந்து மாறக்கூடியது நம்ம வேல்யூ எதோன்னா கொடுத்துக்கலாம் நம்ம என்ன வேல்யூ தகுந்த மாதிரி அவுட்புட் மாறும் எக்ஸனுடைய வேல்யூ ஒய்னோட வேல்யூ சேஞ்ச் ஆகும் ஓகேங்களா இப்போ அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் இந்த இக்குவேஷன் பொறுத்தவரைக்கும் இது ரெண்டும் வேரியபுள்ஸ் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா இந்த திரி இருக்குது இல்லையா இது வந்து கான்ஸ்டன்ட் இந்த இக்குவேஷன் பொறுத்தவரைக்கும் இது எப்பயுமே மாறவே மாறாது ஓகேங்களா இது புரியுதா இதான் வந்து ஒரு வேரியபுள் கான்ஸ்டன்ட் வேரியபுள்னா நம்ம எந்த வேல்யூ கொடுத்து மாற்றிக்கலாம் அப்படின்றது இன்னொரு புரியிற மாதிரி ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ ஃபேரன் ஹீட் இருக்குது ஓகேங்களா நமக்கு செல்சியஸ்லேருந்து ஃபேரன் ஹீட் கண்டுபிடிங்கன்னா ஃபார்முலா என்ன செல்சியஸ் இன்ட்டு நைன் பை ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி டூ இதான் ஃபார்ம்லா அதாவது செல்சியஸ் வேல்யூங்க நம்ம கொடுக்குறப்ப நமக்கு இதுலேருந்து இந்த ஃபார்ம்லா அப்ளை பண்ணால் ஃபேரன் ஹீட் கிடைக்கும் புரியுதா சரி அப்போ இப்போ இந்த இடத்துல செல்சியஸினுடைய வேல்யூ ஓகேங்களா ஒரு ஃபைவ் அப்படின்னு வச்சிங்க செல்சியஸ் ஈக்குவல் டு ஃபைவ் அப்போ ஃபேரன் ஹீட் எப்படி கண்டுபிடிப்போம் ஃபேரன் ஹீட் ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு நைன் பை ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி டூ அப்படின்னு சொல்லுவோம் அப்போ ஃபைவ் ஃபைவ் அடிச்சிடலாம் அப்போ நமக்கு என்ன கிடைக்கிது நைன் ப்ளஸ் தேர்ட்டி டூ அதாவது ஃபார்ட்டி ஒன் ஃபைவ் செல்சியஸ் ஈக்குவல் டு அப்போ நம்ம ஃபேர்னெய்ட்டாக கன்வெர்ட் பண்ணால் நமக்கு எவ்வளோ கிடைக்குது ஃபார்ட்டி ஒன் ஃபேரின் எயிட்னு சொல்கிறோம் ஓகேங்களா அப்போ இதில் உங்களுக்கு இதுலேருந்து ஒன்று தெரியும் நம்ம செல்சியஸ் வேல்யூ மாறக்குள்ள ஃபேரின் எயிட் வேல்யூ மாறும் அந்த ஃபார்முலா பொறுத்தவரையும் ஓகே அப்போ அந்த ஃபார்முலாவில் எது இதெல்லாம் கான்ஸ்டன்ட் எது இதெல்லாம் வேரியபுள் சொல்லுங்கள் பார்ப்போம் அப்போ எஃப்ன்றதும் சின்றதும் சேஞ்ச் ஆகக்கூடியது அப்போ அது ரெண்டும் வேரியபிள் இந்த 9, ஃபைவ் தேர்ட்டி டூ இருக்கு இல்லையா இது எல்லாமே வந்து சேஞ்ச் ஆகாது அதனால் இந்த 9, இந்த ஃபைவ் இந்த தேர்ட்டி டூ இது மூணும் கான்ஸ்டன்ட் புரியுதுங்களா அப்போ ஒரு வேரியபுள் அப்படி கான்ஸ்டன்ட்னா என்னன்றது புரியுதா இது ஓகேவா சரி அப்போ நமக்கு வேல்யூஸ் வந்து நமக்கு மாறக்கூடியது எல்லாமே வந்து வேரியபுள் சொல்கிறோம் நம்ம இன்புட்ஸ் கொடுத்து மாற்றிக்கலாம் ஓகேங்களா அதுமாரி நம்ம அப்போ தான் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி அடுத்தடுத்த வேல்யூஸ் நமக்குலாம் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும் ஏன்னா செல்சியஸ் வந்து செல்சியஸும் கான்ஸ்டண்டாக ஃபைவ் கொடுத்துட்டு வச்சிங்க இப்போ ஆல்வேஸ் ஃபேர்ன் ஹெட்டினா கிடைக்கும் ஃபார்ட்டி ஒன் தான் கிடச்சிட்டே இருக்கும் செல்சியஸ் நம்ம மாற்ற மாற்ற ஃபேர்ன் மாறும் அப்போ அதனால தான் அது வேரியபிள்ன்றது யூஸ் பண்ணுறது ஓகேங்களா ஆனால் ஃபார்மில் அப்படி இந்த நைன் ஃபைவ் தேர்ட்டி டூ இது எதுவுமே சேஞ்ச் ஆகாது சரிங்களா இப்போ அடுத்து ஒரு எக்ஸாம்பிள் போகலாம் இப்போ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்தவரை நம்ம சம் ஆஃப் ட்ரூ நம்பர்ஸ் ஒன்றும் இல்லை ரெண்டு நம்பர் வாங்கி கூட்ட போகிறோம் அதுதான் நம்ம அப்போ அந்த வேலையை செய்ய போகிறோம் ஓகேவா இதில் ஃபஸ்ட்டு இந்த எக்ஸாம்பிள் பொறுத்து வரலாம் இருபது முப்பது இந்த ரெண்டு நம்பரையும் கூட்டி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இப்போ பார்த்திங்களா இருபது முப்பது இருக்குது இல்லையா அது ரெண்டையும் கூட்டி ஆன்சர் கண்டுபிடிக்கணும் இதான் நம்மளுடைய ஒர்க்கு அப்போ என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் கூட்ட போகிற நம்பர் இருபது முப்பது ஓகேங்களா ரெண்டு நம்பரும் தெரியும் அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்கிறோம் ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம் இருபது ப்ளஸ் முப்பது ரெண்டையும் கூட்டி ஏஎன்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நான் ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் ஓகேங்களா அப்போ அந்த இருபது முப்பதுன்றது கண்டிப்பாக அதை தான் கூட்ட போகிறோம் அது கான்ஸ்டன்ட் வேல்யூ இந்த ஏஎன்எஸ்னு சொல்கிறையா ஆன்சர் இல்லையா அது வந்து ஒரு வேரியபிள் அந்த வேரியபிளில் ரெண்டு கூட்டின வேல்யூ எடுத்துமே வைக்கிறேன் ஓகேங்களா இப்போ ஆன்சர் இதில் இருக்குது ஏஎன்எஸ்குள்ளே அதுக்கடுத்து நம்ம என்ன செய்யணும் மொத்தமே எப்படி எப்படி இருந்தாலும் சரி ஒரு புரோகிராம ஒன்று பண்ண போகிறோம் ஒரு டாஸ்க் பண்ண போகிறோம் அப்படின்னா முக்கியமான மூணு விஷயங்கள் ஓகேங்களா என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விஷயம் வந்து இன்புட்ஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்தில் ஃபஸ்ட்டு விஷயம் இன்புட்னு சொல்லலாம் ஓகேங்களா செகண்ட் ப்ராசஸ் அடுத்தது அவுட்புட் இந்த மூணு விஷயந்தான் நம்ம எந்த ஒரு டாஸ்க் பண்ணாலும் நமக்கு கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா இப்போ உதாரணமாக நீங்கள் ரொம்ப சிம்பிள் ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி ரொம்ப ஒரு காம்ப்ளெக்ஸ் ப்ரோக்ராம் இருந்தாலும் சரி எந்த ஒரு இது இருந்தாலும் ஃபஸ்ட்டு நமக்கு இன்புட்ஸ் அடுத்தது என்னென்ன ப்ராசஸ் பண்ண போகிறோம் அடுத்து அவுட் எப்படி சொல்ல போகிறோம் இன்புட்னா என்ன நம்ம ஒரு வேலையை செய்யறதுக்கு நமக்கு என்னென்ன இன்புட் வேணும் உதாரணமாக இப்போ ரெண்டு நம்பர் கூட்டணும் இல்லை இருபது முப்பது தான் கூட்டணும் அப்படின்னா நமக்கு இன்புட் தேவை இல்லை ஆல்ரெடி நமக்கு தெரியும் ஓகேங்களா அப்போ டுவெண்ட்டின்னா என்னென்னு தெரியும் தேர்ட்டின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும் அதனால நமக்கு இன்புட் நம்ம புதுசாக வாங்கணுன்றது இல்லை அதனால் அது ரெண்டு நம்பர் வச்சு அப்படியே நம்ம என்ன செய்யலாம் கூட்டி ஆன்சர் சொல்லிடறோம் ஓகேங்களா ஆனால் எனி டூ நம்பர்ஸ் நான் தர ரெண்டு நம்பர் தான் நீ கூட்டணும் அப்படின்னா அப்போ நமக்கு அந்த ரெண்டு நம்பர் இன்புட் வாங்கணும் கரெக்டாக ஓகேங்களா இப்போ இந்த எக்ஸாம்பிள் பொறுத்தவரைக்கும் பாருங்கள் கெட் நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னா என்ன அர்த்தம் ரெண்டு நம்பர் இன்புட் வாங்கிக்கோ இப்போ நாம் கூட்ட போகிறோம் நமக்கு என்ன தேவை ரெண்டு நம்பர் ரெண்டு நம்பர் என்ன தெரிஞ்சு தான் நம்மளாலையும் கூட்ட முடியும் கரெக்ட்டுங்களா அப்புறம் ஃபஸ்ட் நம்பர் வந்து ஒரு டுவெண்ட்டி அடுத்த நம்பர் வந்து ஒரு ஃபிஃப்டி அப்படின்னு வச்சுங்க அப்போ நம்ம கூட்டி சொல்லிவிடுவோம் நமக்கு தெரியும் ஏன்னா எப்படி கூட்டுறதுன்னு மாதிரி தான் சிஸ்டத்துக்கும் அப்போ இன்புட்ன்றது அது மாதிரி நம்ம என்ன இன்புட் நாம் செய்கிறதுக்கு என்னென்னலாம் இன்புட் வேணுமோ அது மாதிரி நம்ம எழுதுகிற ப்ரோக்ராம் ஒன்று எழுதுறோம் இல்லை ஒரு டாஸ்க் பண்ணுறோன்னா அதுக்கான தேவையான இன்புட்ஸ் என்னென்னன்றது தான் மெயின் பார்ட் ஓகேங்களா அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ப்ராசஸ்ன்றது என்னது இப்போ இந்த இடத்தை வந்து ப்ராசஸ்ன்றது என்னது ரெண்டு நம்பர் கூட்டி சொல்லணும் கூட்டுறது ரெண்டு நம்பருக்கு கூட்டுறது தான் ப்ராசஸ் ஓகேங்களா இப்போ நம்ம ஏற்கனவே வந்து லாஸ்ட்டாக ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் ஒரு செல்சியஸ் வேல்யூ தெரிஞ்சுன்னா ஃபேரன் கன்வெர்ட் பண்ணுறது ஓகேங்களா அந்த இடத்துல இன்புட் என்ன ஃபேரன் ஹீட் கன்வெர்ட் பண்ணணும் நமக்கு என்ன என்ன இன்புட் தேவை செல்சியஸ் எவ்வளோ செல்சியஸ்ன்றது தேவை அப்போ அந்த இடத்துல இன்புட் வந்து செல்சியஸ் மட்டும் நம்ம இன்புட் கொடுத்தோன்னா அந்த ஃபார்மில் வச்சு கண்டுபிடிக்கணும் தெரியுமா செல்சியஸ் இன்ட்டு நைன் பை ஃபைவ் ப்ளஸ் தேர்ட்டி டூன்னு அதுதான் ப்ராசஸ் நம்மளால் ஃபேரன் நீட் கண்டுபிடி சொல்லியிருக்கேன் அது மட்டும் தான் வேலையாக கொடுத்துருக்காங்க அப்போ அந்த முடிச்சிடறோம் அதுதான் ப்ராசஸில் பண்ணுறோம் முடிச்சதுக்கப்புறம் என்ன சேரும் அவுட்புட் சொல்கிறோம் கண்டுபிடிச்சி ஆன்சர் சொல்கிறோம் இல்லையா ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபிஃப்டின்னு அப்போ அதுதான் வந்து அவுட்புட் ஓகேங்களா இந்த இடத்துல அதான் பிரிண்ட் பண்ணுறோம் அப்போ மூணு விஷயம் ரொம்ப முக்கியம் அதில் இன்புட்கிறது இது வந்து இன்புட்னு சொல்லலாம் ஓகேங்களா அதாவது கேட் நம்பர் ஒன் நம்பர் டூ இருக்குது இல்லையா இது வந்து இன்புட்னு சொல்லலாம் இது வந்து ப்ராசஸ் இது வந்து அவுட்புட் அப்போ எந்த ஒரு நம்ம ப்ராசஸ் பண்ணாலும் இந்த மூணு ஸ்டெப் இன்வால்வ் ஆகும் ஓகேங்களா ப்ராசஸ் மேபி நம்மளுடைய டாஸ்க்கு பொறுத்து பிகராக இருக்கலாம் எப்படி வேணா இருக்கலாம் ஆனால் அவுட் புட் வந்து இப்படி தான் இருக்கும் இப்போ இந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் இன்புட்ன்றது நமக்கு என்னென்னலாம் இன்புட் தேவைன்றதான் இன்புட் ப்ராசஸ்ன்றது நம்ம என்ன ஒர்க் பண்ண போகிறத்து ப்ராசஸ் அவுட்புட்ன்றது நம்ம இந்த இடத்துல பிரிண்ட்டில் சொல்லியிருக்கோம் நம்ம அப்படியே ஜஸ்ட் ஆன்சராக சொல்கிற மாதிரி பிரிண்ட் பண்ணால் ஸ்க்ரீனில் பிரிண்ட் ஆகும் இதே ஒரு அவுட்புட்டை ஒரு ஃபைலாக கூட ரைட் பண்ண முடியும் ஒரு ஃபைலாக கிரியேட் பண்ணி வைக்க முடியும் இல்லை அவுட் புட்டாக ஒரு டிபியில் போய்ட்டு அப்டேட் பண்ண முடியும் வந்த அவுட்புட்டை ஓகேங்களா அப்போ ஆனால் எனிவே ப்ராசஸ் ஒன்று தான் அதை நம்ம எப்படி சொல்கிறத நம்ம ப்ரோக்ராம் நமக்கு எப்படி வந்து டாஸ்க் நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதுக்கு மாதிரி அவுட் புட்டாக சொல்ல போகிறோம் கரெக்டுங்களா சரி இப்போ இந்த ரெண்டு எக்ஸாம்பிளில் ஃபஸ்ட்டு இருக்கிற எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா டுவெண்ட்டி தேர்ட்டின்றது நமக்கு எந்த இன்புட்டு தேவையில்லை இது ரெண்டும் கான்ஸ்டன்ட் ஓகேங்களா இது கூட்டி ஆன்சர் ஏஎன்எஸ்ன்ற ஒரு வேரியபிள்குள்ளே வைக்கிறேன் அந்த வேரியபுளில் பிரிண்ட் கொடுத்துறேன் அப்போ அந்த நம்பர்ஸ் இதை பொறுத்தவரை இன்புட்டே கிடையாது ஓகேங்களா ஆனால் இனிஷியேட் பண்ணுறோம் ஃபஸ்ட் ரெண்டு நம்பர் கூட்ட போகிறத்துனால அடுத்தது வந்து ப்ராசஸ் பண்ணுறோம் இல்லையா ப்ராசஸ் வந்து ரெண்டு கூட்டுறோம் அதுக்கு அவுட் புட் சொல்கிறோம் இந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் என்ன செய்கிறோம் அப்படின்னா நமக்கு ரெண்டு நம்பர் எனி டூ நம்பர்ஸ் வாங்கி நம்ம கூட்டி ஆன்சர் சொல்லணும் அப்போ நம்பர் ஒன் நம்பர் டூன்னு ரெண்டு நம்பர் இன்புட் வாங்கணும் இது வந்து ஒரு ஐடியா எப்படி நம்ம பண்ணால் போகிறோம் அடுத்தது ரெண்டு நம்பரை கூட்டி ஒரு வேரியபிள் வைக்கணும் அவுட்புட் கிடைச்சதுக்கப்புறம் அதை ப்ரிண்ட் சொல்கிறோம் ஓகேங்களா சரி இப்போ ஃப்ளோ சார்ட் அப்படின்னா என்ன என்ன ஒரு சிலர் முன்னாடி பார்த்துருப்பீங்க இருந்தாலும் ஃப்ளோ சார்ட்டாக என்ன நம்ம ஒரு சிம்பிளான ஒரு மூணு ஷேப்ஸ் வச்சு நம்ம ஃப்ளோ சார்ட் எப்படி அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் ஓகேங்களா அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து ரொம்ப முக்கியமானது ஒரு எலிப்ஸ் இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க இந்த ஷேப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணலாம் ஒரு ஃப்ளோ சார்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு அப்படின்னா முடிக்கிறதுக்கு இது இந்த ஷேப் யூஸ் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் முடிக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்புட் வாங்கினோம் அவுட்புட் இது பண்ணும் அதுக்கான ஷேப்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்ணலான்னா ரெக்டாங்கிள் கொஞ்சம் ஸ்லாண்டிங்கில் மாதிரி டைப்பில் போட்டு இது வந்து இன்புட்டுக்காகவும் அப்புறம் அவுட்புட்டுக்காகவும் இதை யூஸ் பண்ணிக்கிறோம் அடுத்து ப்ராசஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா அதுக்கு ரெக்டாங்கிள் இப்படி ஸ்ட்ரெயிட் ரெக்டாங்கிள் நம்மளுடைய ப்ராசஸ் எவ்வளோ லென்த்தியோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்படி கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து ப்ராசஸ் இல்லை கால்குலேஷன் அதுமாதிரி நம்ம எது சொல்லிக்கலாம் அதுக்கு இந்த ஷேப் யூஸ் பண்ண போகிறோம் இந்த மூணு விதமான ஷேப் மட்டும் யூஸ் பண்ணி ஃப்ளோ சார்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா சரி இப்போ இதில் ஓகேங்களா இதில் இந்த ப்ரோக்ராமுக்கு இப்போ ரெண்டு நம்பர் வாங்கி அதை பிரிண்ட் பண்ண போகிற இல்லையா அதுக்கு ஃப்ளோர் சார்ட் போட்டால் எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்க போகிறோம் ஓகேவா சரி ஃபஸ்ட்டு என்ன செய்யணும் நம்மளுடைய வேலை எந்த பொறுத்தவரையும் ஸ்டார்ட் பண்ணுறோம் எந்த ஒரு ஃப்ளோ சார்ட்டாக இருந்தாலும் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகே ஸ்டார்ட் பண்ணியாச்சு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம் ரெண்டு நம்பர் வாங்க போகிறோம் ரெண்டு நம்பர் கூட்ட போகிறோம் அவுட் புட் சொல்ல போகிறோம் ரெண்டு நம்பர் இன்புட் வாங்கணும் ஓகேங்களா அப்போ அதுக்கு இன்புட்டுக்கு மாதிரி ஷேப் யூஸ் பண்ண சொன்னேன் ஓகே ஷேப் யூஸ் பண்ணிங்க கெட்டுன்னு ஒரு கமெண்ட் கொடுத்துக்கலாம் இன்புட் வாங்குறன்றதுனால ஓகேங்களா சரி கெட் நம்பர் ஒன் நம்பர் டூ நீங்கள் வச்சுருக்கோம் நம்ம ஏபியின்னு கூட ரெண்டு வேரியபிள் வச்சுக்கலாம் ஏன்றது ஒரு வேரியபிள் பி என்றது ஒரு வேரியபிள் இந்த இடத்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டு நம்பர் இன்புட் வாங்கிட்டோம் ஃபஸ்ட் நம்பர் ஏ செகண்ட் நம்பர் பிள்ளையும் வாங்கிட்டோம் அடுத்து நம்ம என்ன செய்யணும் ரெ ரெண்டு நம்பர் கூட்டணும் ரெண்டு நம்பர் வாங்கியாச்சு இப்போ ரெண்டையும் கூட்ட போகிறோம் ப்ராசஸ் இது போட்டால் இந்த இடத்துல ஆன்சர்னு போட்டுக்கலாம் சீனு போட்டுக்கலாம் சம்முன்னு போட்டுக்கலாம் நான் சம்முன்னு கூட வச்சுக்கிறேன் சம்இக்குவல் டு ஏ ப்ளஸ் பி அதாவது ஏவியும் பியும் கூட்டி ஏவில் வச்சுக்கிறேன் இது வந்து ஆப்ரேட்டர் தெரியும் ஓகேங்களா ப்ளஸ்ன்றது ஆப்ரேட்டர் ஏன்றது ஒரு வேரியபிள் அதில் ஃபர்ஸ்ட் இன்புட் வாங்கியிருக்கோம் பின்றது வேரியபுள் அது செகண்ட் இன்புட் வாங்கியிருக்கோம் ரெண்டையும் கூட்டி சம்முக்குள்ளே வச்சுருக்கோம் ஓகேங்களா இப்போ ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு அதை அவுட்புட் சொல்லணும் ப்ரிண்ட் பண்ணுறதுக்கு என்ன சொன்னோம் அவுட் புட்டுக்கு அதேமாதிரி ஸ்லாண்டிங் ரெக்ட் போட்டு ப்ரிண்ட்னு ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம் அவுட் புட் சொல்கிறதுக்கு எதில் ஆன்சர் இருக்குது சம்முக்குள்ளே வச்சுருக்கோம் கூட்டி இதில் தான் வச்சுருக்கோம் ஓகேவா சம்முன்னு போட்டாச்சு முடிஞ்சிச்சு எண்டு ஸ்டார்டிங் எண்டிங் எல்லாத்துக்கும் டிஃபால்ட்டு ஸ்டார்ட் எண்டு கொடுத்துருங்க ஓகேங்களா இப்போ இந்த ஃப்ளோ சார்ட்டு இந்த இதுக்கு இந்த ஐடியாவுக்கு இதை கொடுத்துருக்கு இல்லையா கெட் நம்பர் ஒன் நம்பர் டூ ஆன்சர் இக்கோல்ட்டு இது மாதிரி கண்டுபிடிச்சி இது பண்ணியிருக்கீங்களா இதுமாதிரி ரெண்டு நம்பர் கூட்டுறதுக்கான ஃப்ளோ சார்ட் இதுதான் புரியுதுங்களா ஈஸியாக தான் இருக்கும் நம்மளுடைய ஐடியாவாக அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறோம் ஓகேவா சரி இப்போ அடுத்து இதேமாரி இன்னொரு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் ஒரு நாலு நம்பர் இன்புட் வாங்கி கூட்டி ஆன்சர் சொல்லணும் ரொம்ப சிம்பிள் தான் ஓகேங்களா இப்போ நாலு நம்பர் வாங்கணுன்னுக்குள்ளே நாலு நம்பர் வாங்கி அதுக்கப்புறம் தான் கூட்டணும் அப்போ கெட் நாலு நம்பர் ஏபிசிடினு வச்சிருக்கேன் இல்லை நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர்னு கூட வச்சிக்கலாம் ஓகேங்களா அந்த நாலு நம்பர் என்ன செய்கிறோம் கூட்டுறோம் ஏபிசிடினு வாங்கி வச்சிருக்கில்லையே அதனாலையும் கூட்டுறோம் ஆன்சர்ல வச்சு பிரிண்ட் பண்ணிடும் ஏற்கனவே ரெண்டு நம்பர் கூட்டணுனமாரி இப்போ நாலு நம்பர் அவ்வளோதான் வேறு எதுவும் ரொம்ப சிம்பிள் இது ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இன்புட் வாங்கி அடுத்து இது அடுத்து ஒரு டாஸ்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நம்பர் இன்புட் வாங்கிக்கணும் அந்த ரெண்டு நம்பருக்கு அடிஷன் கண்டுபிடிக்கணும் சப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும் டெலிஷன் இது இதுனாலையும் கண்டுபிடிக்கணும் ஆனால் இதனாலேயும் கண்டுபிடிக்கணும் நம்ம ரெண்டு நம்பர் இருந்தால் போதும் ரெண்டு நம்பர் வச்சுட்டு அதனுடைய அவுட் புட்ஸ் தான் இதை கண்டுபிடிக்கணும் ஆனால் இதுக்கு அவுட் புட் எதுன்னு அவுட்புட் சொல்ல போகிறோம் நாலு விதமான அவுட் புட் சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஆட் பண்ணி சொல்ல போகிறோம் சப்ராக்ட் பண்ணி சொல்ல போகிறோம் மல்டிப்ளை டிவைட் நாளையும் சொல்ல போகிறோம் ஓகேங்களா இது புரியுதா சரி இப்போ இதுக்கு ஃப்ளோ சார்ட் பண்ணலாம் இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஆஃப் ஃபோர் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா அது சம்மு ப்ளஸ் ஆவரேஜ் கண்டுபிடிக்க மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த அடிஷனல் சப்ரேஷன் பண்ணுற மாதிரி ஒரு ஃப்ளோ சார்ட் ஓகேங்களா பார்க்கலாமா சரி இப்போ ஃபஸ்ட்டு நாலு நம்பர் வாங்கி சம் அண்டு ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஃப்ளோ சார்ட் போகிறோம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன் ஸ்டார்ட் கொடுக்குறோம் அடுத்து என்ன செய்யணும் சொல்லுங்கள் நாலு நம்பர் வாங்கி நம்ம ஆவரேஜ் அண்டு சம் கண்டுபிடிக்க போகிறோம் நாலு நம்பர் ஃபஸ்ட் வாங்கணும் இப்போ நாம் அதை மேனுவலாக செய்யறதுனாலும் நமக்கு நாலு நம்பர் சொன்னால் தான் நம்மளால் ஆட் பண்ணி அண்டு ஆவரேஜ் கண்டுபிடிச்சி சொல்ல முடியும் நம்ம நம்பர் தெரியாமல் சொல்ல முடியாது ஓகேங்களா ஆனால் இந்த இடத்தை பொறுத்தவரை நம்ம டைரெக்டாக கான்ஸ்டன்ட் யூஸ் பண்ண முடியாது அதனால் நம்ம வேரியபிளில் வாங்கி வச்சுக்கிறோம் ஓகேங்களா கெட் யூஸ் பண்ணிடுறேன் கமெண்ட் ஏ இல்லை நம்பர் ஒன் வச்சுக்கங்க நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் நாலு வேரியபிள் நம்பர் ஒன் நம்பர் டூ நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர்னு சொல்லிட்டு நாலு வேரியபுளாக இன்புட் வாங்கி வச்சுட்டேன் ஃபஸ்ட் நம்பர் நம்பர் ஒன்னில் இருக்குது செகண்ட் நம்பர் நம்பர் டூ அடுத்து நம்பர் த்ரீ அடுத்து நம்பர் ஃபோர்ல இருக்குது இப்போ நான் ரெண்டு விதமான அவுட்புட் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா ஒன்று வந்து சம் கண்டுபிடிக்கணும் அடுத்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா இது ப்ராசஸ் இது ஓகேங்களா இப்போ சம்முக்கு சம்முன்னு கூட வச்சுக்கிறேன் சம்மிக்குள்ள என்ன செய்யணும் ஃபஸ்ட் நம்பர் ஏழு இருக்குது நம்பர் ஒன்ல இருக்குது அடுத்தது நம்பர் டூ அடுத்தது நம்பர் த்ரீ அடுத்தது நம்பர் ஃபோர் இப்போ இந்த நாலு வேலை கூட்டின எதில் வந்திருக்கு இடத்துல சம்முக்குள்ளே வந்திருக்கு சம்மில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் இப்போ சம்மில் போய் பார்த்தீங்கன்னா என்ன ஆன்சர் இருக்குன்னா மொத்தம் நாலு வேலை கூட்டினது வந்துருக்கு இப்போ ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அடுத்த டாஸ்க் ஓகேங்களா ஆவரேஜ் ஈக்வல்ட்டு ஃபார்முலா என்ன நமக்கு சம் பை எத்தனை சப்ஜெக்ட் எத்தனை நம்பர் கூட்டியிருக்கோம் நாலு நம்பர் அதனால் பை ஃபோர் கரெக்டுங்களா பைக்காக ஸ்லாஷ் யூஸ் பண்ணிக்கும் அப்போ செம்மு வந்து கூட்டியதில் வச்சுருக்கோம் அப்போ சம் பை ஃபோர் இப்போ இந்த ஆவரேஜ் கண்டுபிடிச்ச வேல்யூ இதில் ஸ்டோர் பண்ணியிருக்கு ஏவிஜிக்குள்ளே இப்போ நம்ம ப்ராசஸ் ஃபுல்லாக முடிச்சாச்சு அடுத்து என்ன அவுட் புட் சொல்லணும் அவ்வளோதான் ஓகே அவுட்புட்டுக்கு மீண்டும் ஸ்லாண்டி போட்டு பிரிண்ட்டு எது இதில் ஃபர்ஸ்ட் சம்முக்குள்ளே டோட்டல் வேல்யூ இருக்குது அடுத்து ஏவிஜிக்குள்ளே ஆவரேஜ் கஞ்சி கண்டுபிடிச்ச வேல்யூ இருக்குது ஓகேவா இப்போ ரெண்டையும் தான் நம்ம என்ன செய்யப்படுறோம் அவுட்புட்டில் சொல்ல போகிறோம் ஓகேங்களா அதனால் இப்போ பாருங்கள் சம்மு பிரிண்ட் பண்ணுறோம் அடுத்தது ஏபிஜியை பிரிண்ட் பண்ணுறோம் ஓகேங்களா அப்போ நம்ம ரெண்டு வேலை அதில் வச்சுருக்கோம் அதை பிரிண்ட் பண்ணியாச்சு வேலை முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் அதுக்கடுத்து எண்டு கொடுத்துருவோம் ஓகேங்களா இது வந்து ஃபஸ்ட்டு ஃப்ளோ சார்ட் இதுக்கு நாலு நம்பர்னுடைய சம்மும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சதான ஃப்ளோ சார்ட் இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருந்தோம் ரெண்டு நம்பர் இன்புட் வாங்கினா அடிஷனல் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அண்ட் சப்ராக்ஷன் இது பண்ணுறதுக்கான ஃப்ளோ சார்ட் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி இப்போ இந்த ஃப்ளோ சார்ட் பார்க்கலாமா இப்போ இதை பொறுத்தவரை என்னது ரெண்டு நம்பர் இன்புட் வாங்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுற ஓகேங்களா ரெண்டு நம்பர் இன்புட் வாங்கினா போதும் கேட் அண்ட் கமாண்ட் யூஸ் பண்ணிங்க ஏபின்னு வச்சீங்க இல்லை நம்பர் ஒன் நம்பர் வச்சிங்க எப்படின்னா வச்சுக்கலாம் வேரியபிள் தான் நம்ம வைக்கிறது தான் ஓகேங்களா அப்போ ஏவில் ஃபர்ஸ்ட் நம்பரு பியில் செகண்ட் நம்பர் வந்துடுச்சு இப்போ நான் ரெண்டு நம்பர் வாங்கி வச்சு அதுக்கடுத்து நம்ம என்ன போகிறோம் நாலு விதமான அவுட்புட் கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேங்களா அதில் ஃபஸ்ட்டு அடிஷன் வச்சுங்க ஆடுன்னு வச்சுங்க ஆட் எப்படி பண்ணுவீங்க ஏ ப்ளஸ் பி ஓகேங்களா இப்போ சப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஃபார்ம்லான்னா ஏ மைனஸ் பி அதே ரெண்டு வேரியபிள் தான் யூஸ் பண்ண போகிறோம் அடுத்தது மல்டிப்ளிகேஷன் ஏ ஸ்டார் பி அடுத்து டிவிஷன் ஏ டிவிட் பி புரியுதுங்களா நம்ம ரெண்டு வேரியபிள் வாங்கிட்டோம் ரெண்டு வேரியபிளுக்கு தேவைன்னா நாலு அவுட்புட் புட்டு கண்டுபிடிச்சி நாலு வேரியபிள் வச்சுருக்கோம் முடிஞ்சிச்சு நம்ம ப்ராசஸ் முடிஞ்சிச்சு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் ப்ரிண்ட் பண்ணணும் அவுட் புட்டு ஆல்ரெடி அவுட்புட் புட் கண்டுபிடிச்சிட்டோம் ஜெஸ்ட்டு ப்ரிண்ட் பண்ணால் போதும் எது இதில் வச்சுருக்கீங்க ஆட்டில் ஒன்று வச்சுருக்கீங்க அடுத்தது செப்ராக் பண்ணி செப்ராக்டில் வச்சுருக்கீங்க மல்டிப்ளை பண்ணி எம்யூஎல்ல வச்சிருக்கீங்க அது டிவைட் பண்ணி டிஐவில் வச்சுருக்கீங்க நாளையும் ப்ரிண்ட் கொடுத்துட்டீங்க அதோட என்ன செய்கிறோம் புதுதான முடிஞ்சு வச்சு பிரிண்ட் பண்ணி வச்சு எண்டு ஓகேங்களா புரியுதா இப்போ இது வந்து நாலு நம்பர் கூட்டி அதனுடைய ஆவரேஜ் சம்மு ரெண்டு கண்டுபிடித்ததுக்கான ஒரு ஃப்ளோ சார்ட் இது இது வந்து ரெண்டு நம்பர் இன்புட் வாங்கிட்டு அதில் நாலு விதமான ஆப்ரேஷன்ஸ் அதாவது அடிஷன் சப்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ளோ சார்ட் இது ஓகேங்களா சரி இப்போ உங்களுக்கு ஃப்ளோ சார்ட் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க ஜஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறத ஒரு ஐடியாவாக ஒரு ட்ராயிங் மாரி வரைஞ்சிக்காமங்கிறது தான் ஃப்ளோ சார்ட்ன்றது ஓகேங்களா இது புரியுதா சரி இப்போ இன்றைக்கி நம்ம என்ன பார்த்தோமோ இதை எப்படி புரோகிராமா மாற்றுறது எப்படி நம்ம வந்து ஒரு ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்க்குறது ஏன்னா நம்ம மட்டும் ஃப்ளோ சார்ட்டை அப்படியே பண்ணிகிட்டே போனால் நமக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷன் இருக்கும் ஏதோ ஒரு லாங்குவேஜில் நம்ம இதை ப்ரோக்ராம நம்ம செஞ்சு பார்த்துட்டு ஒர்க் ஆகுதுன்னா நமக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் நம்ம லேர்ன் பண்ணுறோம் கண்டிப்பாக நம்ம வந்து ஈஸியாக தான் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு வழி தான் அது நம்ம இதை வந்து என்ன செய்ய போகிறோம்னா பைத்தானில் போய்ட்டு நம்ம இதை எப்படி வந்து ரன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் சரிங்களா சரி இப்போ ப்ராக்டிக்கல் நம்ம அதிலேயும் போய் ஒரு தடவை இதை செஞ்சு பார்த்துடலாம் ஓகே வாங்க பைத்தான் நம்ம வந்து ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி ஒரு சில இதுஸ் கொஞ்சம் சொல்லிடுறேன் அதை கொஞ்சம் பார்த்துங்க பைத்தானை பொறுத்தவரையிலும் இன்டெண்டை பேஸ் பண்ணி தான் புரோகிராமின் லைன் நம்ம எழுத முடியும் இன்டென்ட் என்னது எந்த இடத்துலேருந்து புரோகிராம் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு லைனும் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் உதாரணமாக பாருங்கள் இப்போ இது வந்து ஒரு எடிட்டர் இது நோட் பட்னு சொல்லிட்டு இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட் இனிஷியலில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து இல்லை டேப் கொடுத்து இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இது கொஞ்சம் இன்டண்டாக இருக்குது ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு லெவலில் இருக்கிறத அதாவது மற்ற லேங்குவேஜ்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் யூஸ் பண்ணுவாங்க இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் மாதிரி ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க போக போக நம்ம பார்த்தோன்னா ஈஸியாக புரியும் அதில் அவாய்ட் பண்ணுறது என்ன செய்வாங்க இன்டென்டேஷன் பேஸ் பண்ணி பிளாக்ஸ்லாம் ரன் ஹவர் மாதிரி கொடுத்துருப்பாங்க அவங்க ஒன்றும் கன்ஃப்யூஷன் அது மாதிரி லைன் எல்லாம் வந்து ஸ்பேஸ் இல்லாமல் இப்போதைக்கு இனிஷியலாக நம்ம பண்ணக்குள்ளே கண்டிஷன் லூப்பிங் இதெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி இனிஷியலாக பண்ணக்குள்ள இதுமாரி இண்டன்டேஷன் கொடுக்காமல் ப்ரோகிராமுன்னு நம்ம ட்ரை பண்ணணும் எல்லா லைனும் ஸ்பேஸ் இல்லாமல் இதுமாரி ஸ்டார்ட் பண்ணிவிட்டுன்னா நமக்கு இந்த இது வராது இன்டென்டேஷன் பேஸ் பண்ணி தான் இது அதிகமாக லூப்பிங் பிளாக்ஸ் எல்லாமே ஒர்க் ஆகுது ஓகேங்களா ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுக்கடுத்து செகண்ட் அப்படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் இப்போ நம்ம பைத்தானுடைய கோடிங் இன்ஸ்ட்ரக்ஷன் எது வரும் பிரிண்ட்னு கொடுக்கறோம் இல்லை ஆட் பண்ணி வைக்க போகிறோம் அதெல்லாம் அதெல்லாம் இல்லாமல் நமக்கு ஏதாவது நம்ம ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லணும்னா சம் ஆட் பண்ணி இதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் தரணும்னு வச்சுக்கோங்க நம்ம ஆனால் அந்த லைனில் கம்ப்யூட்டர் வந்து பைத்தான் வந்து படிக்கக்கூடாது அது வந்து கமண்டாக எடுத்து ரன் பண்ணக்கூடாது அதை விட்டுட்டு ஜஸ்ட் இக்னோர் பண்ணிட்டு நான் என்னுடைய ரெஃபரன்ஸ்க்காக நான் கொடுத்து வச்சிருக்கேன் அப்படின்னா கமெண்ட் கொடுக்குறதுன்னு சொல்லுவாங்க இப்போ அது எப்படி யூஸ் பண்ணால் ஒரு லைனுக்கு முடிப்பேன் ஹேஷ் போட்டிங்க ஃபர்ஸ்ட்டில் அப்படின்னா அது வந்து கமெண்ட்டாக எடுத்துக்கும் ஒரு லைனுக்கு அதேமாதிரி மல்டிபிள் லைன் பண்ணக்குள்ளே இந்தமாரி த்ரீ சிங்கிள் கோட் ஓப்பனிங் க்ளோசிங் இது கொடுத்து நாலஞ்சு லைன் கொடுத்திங்கன்னா அந்த ஃபுல்லாகவே அது என்ன செய்ய இக்னோர் பண்ணிடும் இதை விட்டுவிட்டு நீ மீதி என்ன கொடுக்குறோ அதை மட்டும் கமாண்டாக எடுத்துக்கும் அதேமாதிரி டபுள் கோட்லேயும் கொடுக்கலாம் அப்படிங்களா ரெண்டு விதமான கமெண்ட் சொல்லிருக்கோம் ஒன்று ஒரு லைன் மட்டும் கமெண்ட் பண்ணணும் அப்படின்னா முடியும் ஹேஷ் கொடுக்கணும் மல்டிபிள் லைன்ஸ் கமென்ட் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா இந்தமாரி சிங்கிள் கோட் அப்படி அப்படின்னா டபுள் கோட் கொடுத்துக்குங்க ஓகேங்களா சரி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்புட் ஓகேங்களா ஒரு இன்புட் எப்படி வாங்குறது நம்ம எத்தனை சொல்லியிருந்தீங்களா கெட் இன்புட் ஏ கெட் பி அப்படிலாம் சொல்கிற இல்லையா ஒரு லாங்குவேஜுக்கு மாறுபடும் பைத்தானை பொறுத்தவரைக்கும் கீழே இன்புட்னு போட்டுருக்கு இல்லையா இந்தமாரி இன்புட்னு போட்டு ஒரு பேக்கெட் கொடுத்து பிராந்தஸ் கொடுத்தீங்கன்னா இன்புட் வாங்கி இந்த ஏக்குள்ளே வச்சுக்கோ அது ஏ என்ற வேரியபுளுக்குள்ளே வச்சுக்கும் இதில் ரெண்டு விதமாக கொடுத்துருக்கேன் ஒன்று என்டர் எனி நம்பர்ஸ் கொடுத்துருக்கேன் ஒன்று லேபிளோட ஒன்று கொடுத்துருக்கேன் லேபிள் இல்லாமல் ஒன்று கொடுத்துருக்கேன் லேபிள் எது கொடுத்துருக்கேன் பார்க்குறவங்களுக்கு அப்போ தான் புரியும் ஒரு ஸ்க்ரீனில் பிளாக்காக வெறும் பிளாக் மட்டும் இருந்ததுன்னா அவங்களுக்கு என்ன அது என்ன நம்பர் தரணுமா டெக்ஸ்ட்டு தரணுமா நேம் தரணுமா ஏஜ் கொடுக்கணுமா என்னென்னு தெரியாது அதனால் அந்த இடத்துல கொஞ்சம் லேபிள் நம்ம கிளியராக நேம் கொடுங்க இந்த இடத்துல ஏஜ் கொடுங்க இந்த இடத்துல ஒரு நம்பர் கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னா பார்க்குறவங்களுக்கு புரியும் அதனால் அந்த லேபிளுக்காக தான் என்ன செஞ்சிருக்கோம் இந்த இடத்துல இந்தமாதிரி லேபிள் யூஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணலாம் இல்லை எனக்கு தேவையில்லை நம்பர் மட்டும் இன்புட் வாங்கினா போதும் அப்படின்னா நீங்கள் இன்புட்னு இதுமாரி சிம்பிளாக கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இது வந்து ஒரு இன்புட் வாங்குறது இதில் இன்னொரு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இன்புட் மஸ்ட் பி ஸ்டிங் நீங்கள் என்டர் எனி நம்பர் சொல்கிறீங்க இந்த இடத்துல டென்னுன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் கொடுக்குறீங்க அதாவது என்ன அர்த்தம் நீங்கள் கொடுக்குற டென்னை வாங்கி அது எதுவுமே எங்கே வைக்கும் ஏவில் வச்சுக்கணும் கரெக்டாக ஏவில் வைக்கணும் ஏவில் வைக்கும் ஆனால் இந்த இடத்தை பொறுத்து வரலாம் ஏன்றது நம்ம இண்டிஜர் தான் கொடுத்தாங்க இண்டிஜர் தான் வாங்கி எதுவுமே ஒரு வைச்சோம் நம்பர் தான் வைச்சோம் ஆனால் அது நம்பராக இருக்காது ஸ்டிங்காக இருக்கும் ஏன்னா ஒரு ஸ்டிங் எப்பயுமே நம்ம கொடுக்குற எல்லா இன்புட்டுமே என்னது நீங்கள் நம்பரே கொடுத்தாலும் அது ஸ்டிங்காக தான் எடுத்துக்கும் ஓகேங்களா அப்போ நம்ம அதை வச்சு என்ன செய்ய முடியாது அடிஷன்ஸ் அப்ராக்ஷன் மாதிரி கால்குலேஷன்லாம் பண்ண முடியாது ஓகேவா அதை நம்ம நம்பராக மாற்றணும் ஓகே அது நம்பராக மாற்றது எப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நாம வச்சிங்க இன்புட் நம்ம வாங்குகிற எல்லாமே நீங்கள் ஒரு டேட் வாங்கினாலும் ஒரு நம்பர் வாங்கினாலும் ஒரு நேம் வாங்கினாலும் எல்லாமே ஸ்டிங்காக தான் இருக்கும் அதை நமக்கு தேவைன்னா நம்ம நம்பராக மாற்றோம்னா மாற்றிக்கலாம் டேட்டா மாற்றணும்னா மாற்றிக்கலாம் ஓகேங்களா கீழே வந்து எப்படி நம்பராக மாற்றுறதுன்னு தைக்க கொடுத்துருக்கேன் பாருங்கள் டைப் பண்ண விஷயம் இதுமாதிரி இன்புட் வாங்கக்குள்ளே நீங்கள் மாற்றம்னா இடத்துல ப்ராக்கெட் போட்டு இன்ட்டுன்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அதனால் இண்டீஜராக மாற்றி எவ்வளோ வச்சிடும் இல்லைனா வாங்கினதுக்கு அப்புறமா இந்தமாரி இன்டிஏ இன்டி பிஏ மாதிரி யூஸ் பண்ணிவிடுனா என்ன செய்யும் இன்டிஜராக மாற்றிடும் இண்டிஜர்னா நம்பர் முழு நம்பர் ஓகேங்களா அப்போ நம்ம கையில் இருக்கிற ஸ்டிங்கு ஆனால் உள்ள நம்பர் தான் இருக்குது பத்துன்னு ஆனால் அது நம்பர் கிடையாது ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் இருக்குது அதை நம்பரை மாற்றோன்னா இன்ட்டுன்னு சொல்லிட்டு இதுமாரி கொடுத்துக்கலாம் இதுமாரி டைப் கன்வெர்ஷன் இருக்குது எல்லா டைப்பும் நம்ம கன்வெர்ட் பண்ணலாம் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணலாம் ஃப்ளோட்டை கன்வர்ட் பண்ணலாம் இன்டிஜராக கன்வெர்ட் பண்ணலாம் ஓகேங்களா நம்ம ஆனால் நம்ம இதுமாரி இது வாங்கக்குள்ள இன்புட் வந்து ஸ்டிங்காக தான் கிடைக்கும் ஓகேங்களா கீழே பாருங்க அதுவே எஸ்டிஆர்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிக்கிறாங்க ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிச்சது ஸ்ட்ரிங்காக மாற்றிருக்காங்க ஓகேவா இந்த இதுலாம் சரிங்க அதுமாரி அடிஷன் நம்ம பண்ணணும் ரெண்டு நம்பர் கூட்டணும் அப்படின்னா இன்டிஜராக மாற்றிருக்காங்க மாற்றி ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டாங்க ஓகேவா அதே மாதிரி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் ஈக்குவல்டுன்னு டபுள் கோட்டில் இல்லையா அது ஒரு ஸ்டிங் அது கூட என்ன செய்யணும் இந்த ஆன்சர்ன்றதில் நம்பர் நம்ம கூட்டி வச்சிருக்கோம் ஒரு நம்பராக இருக்குது ஒரு இண்டிஜுவரையும் ஒரு ஸ்டிங்கும் என்ன செய்ய முடியாது கன்கேட் பண்ண முடியாது ப்ளஸ் போட்டு சேர்க்க முடியாது ரெண்டையும் ஓகேங்களா இப்போ இந்த இடத்துல பாருங்கள் டென் ப்ளஸ் டுவெண்ட்டி அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் நோட்னு கொடுத்துருக்கில்லையா டென் ப்ளஸ் டுவெண்ட்டி அப்போ என்ன ஆகிட்டோம் இது பத்துன்றது ஒரு நம்பர் இருபதுன்றது ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் கூட்டி ஆன்சர் எவ்வளோ இருக்கும் முப்பதுன்னு இருக்கும் ஆனால் இது மாதிரி டபுள் கோட் போட்டிங்கன்னா அதுதான் ஸ்டிங்குன்னு சொல்கிறாங்க ஆனால் பத்து தான் இருக்கு இடத்துல இருபது தான் இருக்கு ஆனால் நம்பர் கிடையாது ஸ்டிங் ஃபார்மேட்டில் இருக்குது அப்போ நீங்கள் கூட்டை சொன்னீங்கன்னா அது என்ன செய்யும் கூட்டா அது சேர்த்துக்கும் ஜஸ்ட் கன்டாக்ட் ஜாயின் பண்ணிக்கும் இப்போ அதனால் உங்களுக்கு ஒன் ஜீரோ டூ ஜீரோன்னு வரும் அது மாதிரி தான் இங்கே ஒரு ஸ்டிங்கையும் ஒரு நம்பரையும் நம்ம என்ன செய்ய முடியாது இந்த இடத்துல சேர்த்து காமிக்க சொல்கிறோம் ப்ரிண்ட்டில் அவுட்புட்லையே இல்லை இதில் ஸ்டோர் பண்ணி வைக்க சொல்கிறோம் ஆனால் சேர்க்காது எதனால் சேர்க்காதுன்னா ஒரு நம்பர் கூட ஒரு ஸ்டிங்கை சேர்க்க முடியாது அதனால் என்ன செய்யணும் ஸ்டிங்காக நம்ம மாற்றணும் இங்கே எப்படி வந்து ஒரு கூட்டுறதுக்காக நம்ம இண்டிஜராக மாற்றணுமோ அதுமாதிரி இண்டிஜராக இருக்கிறத இது கூட சேர்க்கறதுக்காக ஸ்டிங் எஸ்டிஆர் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றணும்னா இது என்ன ஆகிடும் உள்ள நம்பர் ஆன்சர் நம்பர்லேயே இருந்தாலும் அது என்ன ஆகிடும் ஸ்டிங்காக மாறிடும் அப்போ ஸ்டிங்கு ஸ்டிங்கு ரெண்டும் சேர்த்துக்கலாம் ஜஸ்ட் ஜாயின் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா இது வந்து நம்ம பைத்தான் நம்ம அடுத்தது நம்ம இப்போ செஞ்சு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு சின்ன 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 விஷயங்கள் இதெல்லாம் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டுக்காக என்ன கமாண்ட் யூஸ் பண்ண போகிறோம்னா பிரிண்ட்டுன்னு யூஸ் பண்ண போகிறோம் பிரிண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு வேரியபுள் அது ஸ்டிங்கோ இல்லை இண்டிவிஜுவோ ஏதோ கொடுத்தீங்கன்னா அந்த வேரியபிள் என்ன நம்பர் இருக்கோ அப்படி பிரிண்ட் ஆகிடும் ஆனால் இதுமாரி ஸ்ட் பார்க்குறதுக்கு நம்ம அவுட்புட் ஃபார்மேட்டோட கொஞ்சம் எழுத்து கூட சேர்த்து நம்ம தரணும் ஒரு ஸ்ட்ரிங் கூட த ஆன்சர் தான் ஈக்வல்ட்டு த டோட்டல் ஈக்வல்ட்டு த வேல்யூ இல்லை த டேட் அப்படி சொல்லி சொல்லணும் அப்படின்னா பிரிண்ட்டில் இதுமாதிரி லேபிள் கொடுத்து இதுமாதிரி கம்மா கொடுத்து கொடுக்கலாம் ஓகேங்களா இல்லைன்னா ப்ளஸ் கொடுத்து கொடுக்கலாம் ப்ளஸ் கொடுத்துனா என்ன சொன்னால் கன்கேட் பண்ணுறது ரெண்டு சேர்க்கறது இதுமாதிரி இங்கே ப்ளஸ் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆனால் இந்த இடத்துல கம்மா கொடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம் இது இதுவும் சேர்க்கறதுதான் ஆனால் இங்கே கமா கொடுக்கல ஒரு ஸ்பேஸ் எக்ஸ்ட்ராவாக வச்சு சேர்க்கும் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக கன்கேட் பண்ணும் ஓகேங்களா கம்மா கொடுக்கல இண்டிஜர் இருந்தாலும் டேரெக்டாக மெனசெய்யலாம் கம்மா கொடுத்து பிரிண்ட் பண்ணிக்கலாம் ஆனால் ப்ளஸ் கொடுக்கல ஒரு ஸ்ட்ரிங்கு கூட ஒரு ஸ்ட்ரிங்கை தான் கண்காட் பண்ண முடியும் அதை கொஞ்சம் பார்த்து பண்ணணும் கேட்க கொடுத்துருக்காங்க அதுமாரி கொடுக்கணும் அதே மாதிரி ப்ரிண்ட்டில் மாதிரி எஸ்கேப் சீக்குவன்ஸ்னு சொல்லுவாங்க இதுமாரி ஒரு லைன்ல இந்த மல்டிபிள் லைன்ஸ் பிரிண்ட் ஆகிறதுக்கான கொடுக்குறது பாருங்க ஃபர்ஸ்ட் ஆன்சர்னு சொல்லிவிட்டு ஆன்சர் ஃபஸ்ட்டு ஆன்சர் கொடுத்துட்டாங்க ப்ளஸ் கொடுத்துட்டு பேக் பேக்ஸ்லாஷ் என் பாருங்கள் பேக் ஸ்லாஷ் என்ன அது என்ட்ரு மார்க் இந்த இடத்துல வரும் அப்போ இது ஃபர்ஸ்ட் ஆன்சர் அந்த ஆன்சர் வேல்யூ ஒரு லைன்லேயும் அடுத்து பேக் ஸ்லாஷ் என் எங்கே போகிறோமோ அது அடுத்த லைன்லேயும் பிரிண்ட் ஆகும் இந்தமாரி எஸ்கேப் சீக்வன்ஸ் பேக் ஸ்லாஷ் என் பேக் ஸ்லாஷ் டி அதுமாரி ஒரு சிலது யூஸ் பண்ணலாம் ஓகே இப்போ நம்ம சிம்பிளாக ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண இது இவ்வளோ தெரிஞ்சு போதும் இதை வச்சுட்டு நம்ம இப்போ ஒரு ப்ராக்டிக்கல் செஞ்சு பார்க்கலாம் பைத்தான் வந்து இன்ஸ்டால் பண்ணிங்க என்ன வெர்ஷன் வேணால் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா நம்ம பேசிக்காக தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா பைத்தான் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் பைத்தான் வந்து அனகொண்டா இல்லை அந்தமாரி ஒரு பேக்கேஜாக இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதிலே வந்து ஸ்பைடர் இல்லை பை சரம் அதுமாரி எடிட்டரோடு வரும் ஓகேங்களா அப்படி இல்லை அப்படின்னா நாம் எந்த எடிட்டர் யூஸ் பண்ணலாம் நான் வந்து ஒரு நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் வச்சு எப்படி செய்யலாம் அப்படின்றத காமிக்க போகிறேன் ஓகேங்களா இது நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் இல்லை நோட்பேட்டில் கூட செய்யலாம் ஓகேங்களா அதுவும் ஒரு கமான் விண்டோ ஒன்று வேணும் கமான் விண்டோ ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன் சிஎம்டி அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ரன் கமாண்டில் கமான் விண்டோ வரும் அது ஒன்று எடுத்துடுவேன் நான் இப்போ இல்லை தான் நம்ம செஞ்சு அவுட் புட் பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் செய்கிறதுக்கு ஒரு எடிட்டர் வேணும் அதுதான் நோட் ப்ளஸ் ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அடுத்து நம்ம செஞ்ச ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்கறதுக்காக இந்த கமான் விண்டோவை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஓகேவா சரி இப்போ நம்ம சிஸ்டத்தில் பைத்தான் இருந்தேன்னா இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் பைத்தான் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னால் அது என்ன செய்யும் அது பைத்தான் கமெண்ட் விண்டோக்கு கூட கொண்டு வரும் அது வேர்ஷன் அது காமிஸ்ட்ரி இதுமாதிரி கொண்டு வரும் அதுமாதிரி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா வரும் ஓகேங்களா இப்போ நான் குயிட் பண்ணிக்கிறேன் கண்ட்ரோல் டிசர்ட் போட்டு குவிட் பண்ணிட்டேன் ஓகேங்களா இது நமக்கு இது ஒர்க் ஆகாதா இல்லையான்னு செக் பண்ணுறது நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அதுக்கு நிறையா யூடியூப்பில் கமெண்ட்ஸ் இருக்கும் அதை வச்சு கூட நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் என்ன வருஷன் வேணாலும் இன்ஸ்டால் பண்ணிங்க பைத்தான் ஓகேங்களா எதனால் நம்ம பைத்தான் போகிறோம் அப்படின்னா அது ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் நமக்கு ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராமிங் லேர்ன் பண்ணணும் ஓகேங்களா லேன் அப்புறம் நம்ம நம்மளால் என்ன லாங்குவேஜ் வேணாலும் நம்மளால் மாற்றிக்க முடியும் ஈஸியாக பண்ணிக்கலாம் அதனால் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுறது ஈஸியான ஒரு லாங்குவேஜ் வந்து பெட்டராக இருக்கும் அதனால் நம்ம பைத்தானை வச்சுட்டு நம்ம நம்ம செய்கிற எக்ஸாம்பிள் எல்லாம் பைத்தானை வச்சு செஞ்சு பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி இப்போ அது மாதிரி இப்போ இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு பிரிண்ட் இப்படி ஒர்க் ஆகுதுன்னு செஞ்சு பார்க்க போகிறேன் ஓகேங்களா சரி பிரிண்ட் பிரிண்ட்டுக்கு நான் கமெண்ட் கொடுத்தேன் பிரிண்ட் கொடுத்து ஒரு பிராந்தஸ் ஒன்று ஓப்பன் பண்ணி ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் ஓகேவா அதுமாதிரி ஃபைலில் வந்து நம்ம சேவ் பண்ணால் தான் நம்மளால் பார்க்க முடியும் ஓகேங்களா இது வந்து ஃபைல் நான் சேவ் பண்ண போகிறேன் கண்ட்ரோல் லெஸ் கொடுத்து இது வந்து நான் ஒரு டீட்ரைவில ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபைல் நேம் பைத்தான் ஃபைல் வந்து பிஒயின்னு சேவ் ஆகும் ஃபஸ்ட்டு என்ன நேம் பண்ணாலும் வச்சுக்கோங்க ஸ்டார்ட் பிஒயின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணிவிட்டேன் இது ப்ரோக்ராம் இப்போ நம்ம முடிச்சாச்சு ஃபர்ஸ்ட்டு ஒரு பிரிண்ட்டு தான் பண்ணி பார்க்க போகிறோம் ஓகேங்களா சரி இந்த ப்ரோக்ராமை இங்கே ரன் பண்ணணும் ரன் பண்ணுறதுக்கு கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைத்தான் நல்லா இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம் இந்த பார்த்து நான் காப்பி பண்ணிக்கிறேன் ஓகேங்களா நீங்கள் இல்லைனா இந்த ஃபைல் கூட இங்கே ஃபுல்லாக டைப் பண்ணிக்கலாம் இதுல பைத்தான் அப்படின்னு கமாண்ட் கொடுத்துட்டு இது ரன் பண்ணுற எக்ஸிக்யூட் பண்ணுற அப்ளிகேஷன் பைத்தான தான் இது இந்த இடத்துல நம்ம வந்து பார்த்து கொடுத்துறோம் எந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணிச்சோமோ அதை பார்த்து கொடுத்துறோம் ஃபைல் நேம் ஃபுல் ஃபைல் நேம் கொடுத்துட்டு நான் என்ட்ரு கொடுத்தேன்னா அது என்ன செய்யும் நமக்கு அவுட் புட் பாருணும் ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஹாயின்னு வந்திருக்கு அப்போ நம்ம கொடுத்த ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு ஒர்க் பண்ணுறோம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு ப்ரோக்ராம் ஓகேங்களா சரி அடுத்தது இப்போ இதில் நம்ம என்ன சொன்னோம் இதிலேயே வந்து நான் இப்படி கொடுத்துட்டு கம்மா கொடுத்து கொடுத்தனா ஸ்பேஸ் வச்சு வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் கம்மா கொடுத்துட்டு டெஸ்ட் அப்படின்னு கொடுக்குறேன் ஓகே இன்னொரு கமெண்ட் கொடுத்து சாம்பிள் அப்படின்னு கொடுக்குறான் ஓகேங்களா இப்போ பாருங்க எப்படி வருதுன்னு சேவ் பண்ணிடுறேன் கண்ட்ரோல் லேஸ் கொடுத்து சேவ் பண்ணிட்டு இங்கே ரன் பண்ண போகிறான் பாருங்கள் ஒரு நூறு நடுவில் ஸ்பேஸ் வந்து இருக்கு நம்ம இங்கே வந்து டபுள் கொடுக்குள்ள எது ஸ்பேஸ்லாம் தரல இது ஸ்பேஸ் கொடுத்து பிரிண்ட் ஆகிருக்கு கமாவும் கொடுத்து இதுமாரி நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா இல்லை இந்த இடத்துல ப்ளஸ் கொடுத்தும் கொடுத்துக்கலாம் நான் இந்த இடத்துல ஃபஸ்ட் இடத்துல ப்ளஸ்ஸும் செகண்ட் கமாவும் கொடுத்து கொடுக்குறேன் அப்போ பார்த்தீங்கன்னா இதுமாரி ப்ளஸ் கன்கேட் கொடுக்குலாம் அடிஷ்னல் ஸ்பேஸ்லாம் வராது ஓகேங்களா பாருங்கள் ஹாய் டெஸ்ட் ரெண்டும் சேர்ந்து வந்திருக்கு ஓகேங்களா சாம்பிள்ன்றது தனியாக ஒரு ஸ்பேஸ் வச்சு வந்திருக்கு இப்போ ப்ரிண்ட்டை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் இது பார்த்துருக்கோம் ஓகேங்களா அது மாதிரி நான் இன்னொன்று சொன்னலையே அதையும் பார்த்துடலாம் இப்போ ஏன்றது ஒரு வேரியபிள் ஓகே இக்கோட் டுவெண்ட்டின் ஆல்ரெடி வேல்யூ இருக்குது ஏவில் என்ன வச்சிருக்கோம் ட்வெண்ட்டின்னு சேவ் பண்ணி வச்சுருக்கோம் ஓகேங்களா இப்போ இந்த ஏவ் இது கூட நான் பிரிண்ட் பண்ண போகிறேன் வெறும் டுவெண்ட்டி மட்டும் நீங்கள் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா அழகாக ஆகிடும் ஏ மட்டும் கொடுத்தீங்கன்னா ஓகே எந்த ப்ராப்ளம் இல்லை ஆனால் இது கூட நம்ம எதாவது சேர்த்து பிரிண்ட் பண்ணுறோன்னா ஆன்சர் ஈக்குவல் டு ஏ ஓகே ஒரு ப்ளஸ் கொடுத்துக்கிறேன் ப்ளஸ் கொடுத்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எரர் வரணும் கரெக்டாக ஏன்னா இது வந்து ஸ்டிங்கு ஏன்றது ஒரு நம்பர் ரெண்டையும் சேர்த்து கண்டாக்ட் பண்ண முடியாது ஏதோ எரர் சொல்லணும் அது டைப் எரர் சொல்லு பாருங்கள் கண்டாக்ட் ஸ்டிங் வித் இன்டிஜர் நாட் பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது நம்ம இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தில் எதோ ஒன்று பண்ணலாம் ஒன்று கம்மாக கொடுத்துக்கலாம் ஸ்பேஸ் கொடுத்து அதுவே அழகாக ஆன்சர் வரும் அப்படி இல்லை அப்படின்னா இதை ஸ்டிங்காக மாற்றணும் நம்பர் இல்லையா எஸ்டியர் சொல்லி மாற்றிக்கலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டிங்காக மாற்றிட்டிங்கன்னா அப்போ ரெண்டு ஸ்டிங் ஆயிடுச்சு சேவ் பண்ணிவிட்டேன் இப்போ ரன் பண்ணுறோம் ஃப்ரீடா பேன்ஸ் அரிக்கொல்டு ட்வெண்ட்டி என்ன அந்த வேரியபுளாக இருக்குது நமக்கு வருது கரெக்டாக சரி அடுத்து என்ன பார்க்கலாம் இப்போ ப்ரிண்ட்லேயே வந்து வேறு என்ன பார்த்தோம் ஓகேங்களா பேக்ஸ்லாஷர் வச்சு பார்த்தோம் சரி இப்போ பாருங்க பேக்ஸ்லாஷர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறேன் ஓகேங்களா சரி ஹாய் பேக்ஸ்லாக் ஷன் டெஸ்ட் பேக்ஸ்லா ஷன் சாம்பிள் டேப் பேக்ஸ்லாஷ் ஸ்டீ ஓகேங்களா அடுத்தது என்ன சொல்லலாம் இது ஒன்று பை தான் சொல்கிறோம் ஓகேங்களா இப்போ இதில் நான் எஸ்கேப் சீக்வென்ஸ் நிறையா யூஸ் பண்ணியிருக்கேன் ஒன்று பேக்ஸ்லாஷன் பேக்ஸ்லாஷன் பேக்ஸ்லாஸ் டி பேக்ஸ்லேஷன்னு நியூ லைன் பேக்ஸ்லாஸ் டீனா டேப் ஒரு அஞ்சு அஞ்சு ஸ்பேஸ் அது மாதிரி சொல்லுவோம் இல்லையா டேப் கரெக்டாக அது மாதிரி இந்த ஏவா நம்ம யூஸே பண்ணல இருந்தால் ஜஸ்ட் பிரிண்ட் பிரிண்ட் பண்ணலாம் ரன் பண்ணலாம் ஓகேங்களா நான் சொன்ன மாதிரி ஹா ஒரு லைனில் வந்துருக்கு அடுத்து பேக் ஸ்லாஷ் என்ன கொடுத்த இடத்துல ஆயிடுச்சு ஓகேங்களா டெஸ்ட் ஒரு லைனில் வந்துருக்கு அடுத்தது இது ரெண்டு ஒரே லைன் தான் ஏன்னா பேக் சேஷன்னே கிடையாது நடுவில் ஒரு டேப் மட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு அந்த டேப் ஸ்பேஸு இந்த இடத்துல நமக்கு வந்துருக்கு ஓகேங்களா இப்போ இது புரியுதா சரி இல்லைன்னா நீங்கள் என்ன செய்யலாம் இதையே வந்து பிரிண்ட் மல்டிபிள் லைன்ஸில் கொடுக்குல உங்களுக்கு என்ட்ரு மார்க் ஆட்டோமேட்டிக்காக வரும் மற்ற லாங்குவேஜ்லாம் நீங்கள் ப்ரிண்ட் பண்ணீங்கன்னா இந்தமாதிரி கொடுக்குல எத்தனை பிரிண்ட் கொடுத்தாலும் ஒரே லைனில் தான் வரும் ஆனால் பைத்தானில் வந்து இந்தமாரி மல்டிபிள் வரும் மல்டிபிள் மல்டிபிள்ிண்ட்ஸ் கொடுத்திங்க புரியுதுவா ஓகே இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா நமக்கு இதே மாதிரி கரெக்டாக மார்க் கொடுத்து அழகாக வருது ஓகே இப்போ பிரிண்டில் வந்து எப்படி பண்ணலான்றது ஓரளவு நம்ம இப்போ நம்ம பார்த்த புரோகிரம் எல்லாம் செய்கிற அளவுக்கு நம்ம ஓரளவுக்கு பிரிண்டில் ஃபேமிலியர் ஆகிட்டோம் ஓகேங்களா அது மாதிரி நான் கமெண்ட்டை பற்றி சொன்னேன் இல்லையா இப்போ இந்த லைனுக்கு வந்து நான் கமெண்ட் முன்னாடி ஹேஷ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த லைன் கமெண்ட் ஆகிடுச்சு அந்த லைன் இப்போ ஒர்க்காகவே ஆகாது நம்மளுடைய ரெஃபரன்ஸ்க்கான ஒரு லைனாக மாறிடுச்சு இப்போ நான் ரன் பண்ணுறேன் அங்கே போகிறேன் ஹாயின்றதே வரல ஓகே இதே மல்டிபிள் லைன்ஸ் கமெண்ட் தரேன் எப்படி எப்படின்னா மூணு மாதிரி கோட் போட்டு இந்த இடத்துல வந்து எண்ட்ரான் கொடுத்து கொடுக்கலாம் இதுமாரி மாதிரி இப்போ மல்டிபிள் லைன்ஸ் கொடுத்துருக்கேன் கமெண்ட் கொடுத்துருக்கேன் இப்போ போய் ரன் பண்ணி பார்ப்போம் பார்த்தீங்கன்னா அந்த கமெண்ட் கொடுத்து எதுவுமே ஒர்க் ஆகலை லாஸ்ட்டு ஒரு லைன் மட்டும் பிரிண்ட் ஆகுது ஓகேங்களா இப்போ கமெண்ட்டு பார்த்தாச்சு அடுத்து என்ன சொன்னேன் இன்புட் வாங்குறது பற்றி சொன்னோம் சரி ஓகே இப்போ இன்புட் வாங்குறது போகலாம் இப்போ ஏ இக்குவல் டு இன்புட் அப்படின்னு நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம்னு சொன்னோம் இந்த இடத்துல எதுவுமே கமெண்ட்ஸ் தரல ஓகேங்களா அடுத்து பி ஈக்குவல் டு இன்புட் அப்போ ஏவில் ஃபஸ்ட் இன்புட் வாங்கி ஏவில் வச்சுக்கோ செகண்ட் இன்புட் வாங்கி பியில் வச்சுக்கோ ஓகேங்களா இந்த இடத்துல நீங்கள் சிம்பிளாக என்ன செய்யலாம் ஏ ப்ளஸ் பின்னு கூட கொடுத்துக்கலாம் ஏவிமியை கூட்டி சொல்லு ஓகேங்களா கரெக்டாக வருதுன்னு பார்ப்போமா ஓகே ஆனால் இந்த இடத்துல ஒரு விஷயம் கவனிக்கணும் நான் ஏற்கனவே சொன்னது கரெக்டாக அதே மாதிரி வருதான்னு பார்ப்போம் ரெண்டு இன்புட் வாங்குகிறோம் ஆனால் வாங்குற இன்புட் ஸ்டிங்காக தான் இருக்கும் இந்த இடத்துல ஏ ப்ளஸ் பின்னா என்ன செய்யும் ஒரு ஸ்டிங்கி ஒரு ஸ்டிங்கி ப்ளஸ் போட்டிங்கன்னா கண் காட்டு தான் பண்ணும் ஆட் பண்ணாது ஓகேவா சரி இப்போ பார்ப்போம் இந்த இடத்துல ரன் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் கர்சர் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஃபஸ்ட் இன்புட்டை கொடுங்க அப்படி சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கு நம்ம இன்புட் கொடுக்கணும் ஓகேங்களா ஃபஸ்ட் இன்புட் ஒரு தேர்ட்டின்னு கொடுத்துட்றேன் செகண்ட் இன்புட் கேட்குது ஒரு ஹண்ட்ரட் கொடுக்குறேன் நமக்கு என்ன ஆன்சர் வரணும் ஜென்ரலாக கூட்டணா ஒன் தேர்ட்டின்னு வரணும் ஆனால் இந்த இத்த பொறுத்தவரை ரெண்டு ஸ்டிங்குன்றது தான் என்ன செய்யும் தேர்ட்டி ஹண்ட்ரட் ரெண்டு சேர்ந்து வரும் ஓகேங்களா வா பார்த்திங்களா தேர்ட்டி ஹண்ட்ரட் ரெண்டு கன்காட் ஆகி வருது நமக்கு கரெக்டான அடிஷ்னல் வேல்யூ கிடைக்கல ஓகேவா சரி ஆனால் இந்த மாதிரி இன்புட் வாங்கக்குள்ளேயே நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிளாங்க் ஸ்க்ரீன் வந்து கர்சர் ப்ளிங்க் ஆனது நமக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷன் ஆனதுனால என்ன செய்யறேன் இதெல்லாம் லேபிள் கொடுத்தா நமக்கு இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் ஓகேங்களா என்டர் நம்பர் நம்பர் ஒன் அப்படின்னு வச்சுட்டுனா பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக புரியும் அதே நான் காப்பி பண்ணி கே என்டர் நம்பர் டூன்னு போட்டு ஓகே ஒரு வேலை செஞ்சுட்டேன் அடுத்த செகண்ட் வந்து நம்பர் ஏபியில் ஸ்டிங்காக வாங்கி வச்சுருக்கோம் அது எங்கே ஒன்றாலும் நம்ம மாற்றிக்கலாம் நான் இடத்துல கூட்டுற இடத்துல போய் இன்டிச்சிட மாற்றுறேன் ஓகேவா இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் அது இண்டிஜராக மாற்றி ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் ரெண்டையும் கூட்டி தான் சொல்லணும் அது ஓகே இப்போ ரன் பண்ணி பார்த்துடலாம் சேவ் பண்ணா இப்போ இங்கே பாருங்கள் என்ட நம்பர் ஒன்னு சொல்லிட்டு கேட்குது நம்மக்கிட்ட பார்த்தா புரியுது நமக்கு ஓகேவா அப்போ இந்த இடத்துல என்ன செய்கிறான் ஒரு தேர்ட்டி முதல் மாதிரி தேர்ட்டி கொடுத்துக்கிறான் அடுத்து ஒரு டூ ஹண்ட்ரட் அடுத்து நம்பர் டூன்னு கேட்குது டூ ஹண்ட்ரட் கொடுக்குறான் இப்போ டூ ஹண்ட்ரட் தேர்ட்டி அவுட் புட் ஓகேங்களா இங்கே பாருங்கள் இந்த அவுட் புட்டும் நமக்கு ஆன்சர் இக்குவல்ட்டுன்னு வரணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன செய்யணும் அப்போ ஆன் சரி கோல் அப்படின்னு போடணும் போட்டாச்சா போட்டு இந்த இடத்துல நான் என்ன செய்ய முடியாது ப்ளஸ் கொடுக்க முடியாது எதனால் ப்ளஸ் கொடுத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரிங்கு கூட இன்டிஜரை ப்ளஸ் பண்ண முடியாது ஏற்கனவே சொன்னேன் இல்லையா அப்போ இது மொத்தத்தையும் நான் எஸ்டிஆரை மாற்றணும் எஸ்டிஆர் கொடுத்துட்டு வந்த அவுட்புட்டை அதாவது ஏபி ரெண்டு கூட்டினீங்க இல்லையா அதை நான் எஸ்டிஆரை கொடுத்து இப்படி மாற்றிட்டேன் இப்போ இது ரெண்டு அவுட் புட் கூட்டணு இண்டிஜராக மாற்றி கூட்டினேன் அதுக்கப்புறம் அந்த வந்த அவுட் என்ன செஞ்சிட்டேன் ஸ்ட்ரிங்காக மாற்றி இது கூட சேர்த்துட்டேன் இப்போ அதனால் நமக்கு என்ன ஆன்சர் வரப்போகுது இப்போ கரெக்டாக ஓகேங்களா ஃபஸ்ட்டு ஒரு ஃபிஃப்டி கொடுத்துக்கிறோம் ஃபஸ்ட் நம்பர் செகண்ட் நம்பர் ஒரு தேர்ட்டி கொடுத்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆன்சர் பாருங்கள் ஆன்சர் கொல்ட்டு எயிட்டின்னு வருது நம்ம லேபிளோட அழகாக கிளியராக வருது ஓகேங்களா இல்லை எனக்கு இந்த ஸ்டிங் கன்கடினேஷன்லாம் வேணாம் அப்படி தோணுச்சுன்னா இப்படி கூட கம்மா கூட கொடுத்து கொடுத்துக்கலாம் அதுவே என்ன செய்யும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து வரும் இதே செஞ்சு பார்த்துருங்க நம்பர் ஒன் ஃபிஃப்டி ப்ளஸ் நம்பர் டூ செவன்ட்டி பாருங்கள் ஒன் டுவெண்ட்டின்னு நிறைய ஸ்பேஸ் கொடுத்து நிறையா கிளியர் ஆகும் ஓகேங்களா இப்போ இன்புட் வாங்குறது எப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு ப்ரிண்ட் எப்படின்னு பார்த்துட்டோம் ஓகேங்களா இந்த மாதிரி இண்டன்டேஷன் பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா இப்போ இந்த லைனை பாருங்கள் ஒரு இண்டன்டேஷன் கொடுத்துட்டேன் இதுக்குமே கொடுத்துட்டேன்னு வச்சுங்க இப்போ நீங்கள் ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யாராவது சொல்லுது சொல்லுங்களா இன்டென்டேஷன் வந்து மாறி வந்திருக்கு பிளாக் அலர்மஸ்ஸு மட்டும்தான் அன்எக்பெக்டட் என்னன்னு சொல்லிட்டு சொல்லுது அதனால் இன்டென்டேஷன் கொஞ்சம் பார்த்துக்குங்க பைத்தான் பண்ணப்பில்ல நீங்கள் இது ஒன்று ஒன்றையும் ஒரே ப்ரோக்ராம் இது மாதிரி நம்ம செஞ்சு செஞ்சு டெலிட் பண்ணுற மாதிரி வைக்கணுன்ற அவசியம் இல்லை ஒரு ஒரு வரை நீங்கள் ப்ரோ புதுசாக ப்ரோக்ராம் பண்ண வேறு வேறு நேம் கூட வச்சுக்கலாம் இல்லை இந்த இடத்துல நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு கே கே பண்ணிகிட்டே போகலாம் அப்போ நிறையா ப்ரோக்ராம் செஞ்சு பார்க்க முடியும் ஓகேவா இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொரு ப்ரோக்ராம் செஞ்சு பார்த்துடலாம் ஓகேங்களா என்ன அப்படி பார்த்தீங்கன்னா செல்சியஸ் வாங்கிட்டு பேர் நீட் மாற்றுறது ஓகேங்களா இப்போ பாருங்கள் சி போட்டா என்டர் செல்சியஸ் செல்சியஸ் ஃபில்லிங் கரெக்டானு தெரில ஓகே கரெக்டானு வச்சுக்கோங்க ஓகேங்களா இதுக்கு ஃபார்முலா என்ன இப்போ இன்புட் தராங்க அதை வாங்கி நீங்கள் என்ன செய்றீங்க சீலில் வச்சுக்கிறீங்க ஓகேங்களா சரி இப்போ இந்த இடத்துல வந்து ஸ்டிங்காக தான் அவங்க எந்த வேல்யூ கொடுத்தாலும் ஸ்டிங்காக தான் வரும் ஓகேங்களா செல்சியஸ் வந்து நம்மளை பொறுத்தவரை முழு நம்பராக தராங்கன்னு வச்சுக்கோம் அதை நான் இங்கேயே என்ன செய்கிறேன் இண்டிய ஜராக மாற்றிக்கிறேன் அப்படிங்களா இன்புட் வாங்குறோம் இல்லையா அதையே நான் இங்கே இண்டிஜராக மாற்றினதுனால நம்பராக மாறி தான் எனக்கு சீக்குள்ளே வந்து உக்காரும் ஃபஸ்ட் செல்சியஸ் வாங்கல என்ன செய்கிறேன் நம்பராக மாற்றி இங்கே வச்சிடறேன் ஓகேங்களா அதுக்கடுத்து நம்ம ஃபேர்னைட்டு கண்டுபிடிக்கணும் எஃப்இ கோல்ட்டு ஓகேங்களா எஃப்இ கோல்ட்டு ஃபார்ம்லாம் என்ன இங்கே சும்மா லெட்டர் கேப் எப்படி வாங்க கொடுத்துருங்க நம்ம கொடுக்குறது வேரியபிள் தான் ஆனால் என்ன கொடுக்குறீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணணும் திரும்ப யூஸ் பண்ணக்குள்ள ஓகேங்களா சரி ஃபேர்னிட்டுக்குள்ளே ஃபார்ம்லாம் என்னென்னா செல்சியஸ் சி கேபுலேட்டர்னா கேபுலேட்டரே கொடுத்திங்க சி ஸ்டார் நைன் பை ஃபைவ் ஓகேங்களா மொத்தமாக ப்ளஸ் தேர்ட்டி டூ கரெக்ட் ஓகே அவ்வளோதான் இப்போ ஃபேர் அண்ட் ஹீட் கண்டுபிடிச்சி இதில் வச்சாச்சு ஓகேங்களா இப்போ ஃபேர் அண்ட் ஹீட்டு வந்து நம்ம என்ன செய்யறோம் எஃபில் வச்சிருக்கோம் ஓகேங்களா இப்போ அதை அப்படியே பிரிண்ட் பண்ணணும் ஓகே அந்த இடத்துல ஃபேர் அண்ட் ஹீட் ஈக்வல் ஓகேங்களா இந்த இடத்துல ஃபேர் ஹீட் கண்டுபிடிச்ச வாலி இல்லை கன்கேட் பண்ணி கூட பண்ணிக்கலாம் ப்ளஸ் போட்டு எஸ்டிஆர் கொடுத்து ஃபேர் அண்ட் ஹீட்டுக்குள்ளே எஃப்க்குள்ளே இருக்கு எஃப் கொடுத்துக்கிறேன் ஆனால் எப்பயுமே இந்த இதில் ஃப்ராக்ஷன் வருது கொஞ்சம் கவனிச்சிங்க ஏன்னா இது நம்ம கொடுத்த சி வந்து இண்டிஜராக இருந்தாலும் மொத்தம் அந்த அவுட் புட் ஃப்ராக்ஷன்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்க இல்லையா அதனால அவுட் புட் வந்து உங்களுக்கு ஃப்ளோட்லேயே இல்லை டபுளில் மாரி ஃப்ராக்ஷன் நம்பர் தான் அவுட்புட் கிடைக்கும் ஃபேரனிட் வேல்யூ அப்படி தான் கிடைக்கும் ஆனால் நம்ம ஸ்டிங்காக கன்வர்ட் பண்ணிட்டோம் இப்போ அவுட் புட் ரன் பண்ணி பார்க்க போகிறோம் ஓகே இப்போ செல்சியஸ் வேல்யூ கேட்குது அதேமாதிரி ஃபைவ் கொடுக்கலாம் ஃபார்ட்டி ஒன் கரெக்ட்டுங்களா அதுமாதிரி நம்ம எந்த வேல்யூன்னு கொடுத்து செக் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு செவன்ட்டி செல்சியஸ்னுடைய ஃபேரனிட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி எயிட் ஓகே ஓகேங்களா இதே அப்படியே உள்ட்டாவாக நம்ம என்ன செய்யலாம் இந்த இடத்துல கமெண்ட் போட்டு సెల్సియస్ టు ఫేర్ అండ్ హీట్ పో మల్టిపుల్ లైన్ కమాండ్స్ కొడుతురు ఇప్పుడు నంపు ఓకేవా ఎంటర్ ఫేర్ అండ్ హీట్ ఫర్ అని ఫేర్ అండ్ హీట్ ఎఫ్లో ஓகே சரி இப்ப ஃபேர் அண்ட் ஹீட்டு ஹீட்யஸ்ட்டு மாற்றணும் அதுக்கு ஃபார்முலா என்ன ஓகேங்களா என்ன ஹீட் தேர்ட்டி டூ ஃபார்ம்லா என்ன மைனஸ் தேர்ட்டி டூ 5 நைன் ஃபைவ் பை நைன் புரியல கன்ஃபியூஷன் ஏதாவது மாஸ் அந்த இதில் எதாவது கன்ஃபியூஷன் இருந்தால் நீங்கள் ப்ராக்கெட் தனியாக போட்டுங்க ஓகேங்களா இப்போ எஃப் மைனஸ் தேர்ட்டி டூ அனுபிது இது இப்போ நமக்கு ஃபேரின் செல்சியஸ் வேல்யூ கிடைக்க போகுது அது எதில் இருக்குது சியில் இருக்குது ஓகேங்களா எஃப்பில் இன்புட் வாங்கிக்கிறோம் சீல அவுட்புட் கண்டுபிடிச்சி செல்சியஸ் வச்சுருக்கோம் அதை ப்ரிண்ட் பண்ண போகிறோம் ஓகே புரியுதா இப்போ பாருங்கள் இப்போ இதை ரன் பண்ண போகிறோம் மேலே கிட்ட கமெண்ட் பண்ணிட்டா சேவ் பண்ணிவிட்டா ரன் பண்ணுறோம் ஓகே இப்போ ஃபேரின் கிட்ட கேட்குது இப்போ நம்ம ஃபார்ட்டி ஒன் கொடுத்தோன்னா அது நமக்கு ஆன்சர் என்ன வரணும் ஃபைவ் வரணும் கரெக்டாக பண்ணணும் ஓகே கரெக்டாக வருதுங்களா அதே மாதிரி நம்ம லாஸ்ட்டாக செக் பண்ண செவன்ட்டி கொடுத்தோம் அதுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி எயிட் வந்தது இப்போ ஒன் ஃபிஃப்டி எயிட் அப்படியே மாற்றி கொடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக பண்ணிருக்கோம்மா ஃபார்ன் வந்து ஒன் ஃபிஃப்டி எயிட் அப்படின்னு கொடுத்தோன்னா நமக்கு இப்போ செவன்ட்டி வந்து செல்சியஸ் வரணும் ஓகேவா இந்த ப்ரோக்ராம் வந்து இந்த இது வந்து இந்த செஷன் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு ஸ்டார்டிங் இது தான் இது இதை பேஸ் பண்ணி நம்ம இன்னும் நிறையா லாஜிக்ஸ் வந்து ஃப்ளோ சார்ட் அண்டு இதெல்லாம் செஞ்சு பார்க்கலாம் இதில் வந்து நம்ம இப்போ என்ன பண்ணோன்னா இந்த ஆவரேஜ் கண்டுபிடிக்கிட்டு அஞ்சு நம்பர் வாங்கி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்புட் வாங்கிட்டு அடிஷன் சப்ராக்ஷன் இதெல்லாம் நாளைக்கு ஒன்றா பண்ணோம் இல்லையா இதெல்லாத்தையும் நீங்கள் பைத்தானில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் இன்னும் எப்படி இருந்தால் கிளாஸ் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம அடுத்த செஷன் கண்டினியூ செஷனில் பார்க்கலாம் தேங்க் யூ